விடியல் வெளிச்சம் பகுதியில் தினமும் காலையில் வள்ளுவன் வாக்கு, இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர், ஈவே ராகிய நான். திருக்குறளில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரே எண் 9. ஐயன் வள்ளுவனின் இரண்டடி சிந்தனைகளை விரிவாய் விளக்கும் வள்ளுவன் வாக்கு. இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர் நமக்காக எழுதிய சட்டங்கள், தீட்டிய செயல்கள். சுதந்திர தொழிலாளர்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து அன்றே ஆரம்பிச்சாங்க. ஜெய் பீம், தாரக மந்திரத்தின் தந்தை டாக்டர் பீமாராவ் அம்பேத்கரின் சிந்தனைகளை விவரிக்கும் இந்தியாவின் சிற்பி. பகுத்தறிவு பகலவன், பெண்ணுரிமை போராளி, நீண்டு கொண்டே போகும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய போராட்டங்களும். கடவுள் இல்லை என்ற சொல்லுக்கும், மூட நம்பிக்கையிலிருந்து வெளியில வாங்க அப்படின்ற ஒரு சொல்லுக்கும் சொந்தக்காரர் தந்தை பெரியார் அவர். பகுத்தறிவு பகலவன், பெண்ணுரிமை போராளி, தந்தை பெரியார் விதைத்த கருத்துக்களை சொல்லும் ஈவேரா ஆகிய நான். வெளிச்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்க வரும் நான் உங்க சுவாதி, தாரா முரளி. விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் 3 பகுதிகள் உண்டு. முதல் பகுதி வள்ளுவன் வாக்கு, 2வது பகுதி இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர், 3வது பகுதி ஈவே ராகிய நான். முதல் பகுதி வள்ளுவன் வாக்கில் திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். திருக்குறளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் வந்து பிரம்மி பூட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. திருக்குறளில் 2 முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அது மட்டும் இல்லை, திருக்குறளில் 2 மரங்கள் தான் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை, மூங்கில். வள்ளுவன் வாக்கு பகுதியில் திருக்குறள், அதன் கருத்துக்கள், பொருள், பாடல்கள் இது உங்களுக்காக. வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் பகுதியில் வள்ளுவன் வாக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று ஒரு குறள் பார்த்தோம். அதில் அன்பற்றவர்கள் அனைத்தையும் தங்களுக்கென்றே வைத்துக்கொள்வார்கள், ஆனால் அன்புடையவர்கள் தங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கின்ற மனப்பான்மை உடையவர்கள் என்பதை பார்த்தோம். இன்று அடுத்த குறளாக அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆர்வியிற்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆர்வியிற்கு என்போடு இயைந்த தொடர்பு. இதற்குரிய விளக்கம், உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். அதாவது உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். அன்பு என்பது வெறும் சொற்களால் மட்டும் இருக்கக்கூடாது, அதை செயல்படுத்த வேண்டும். உண்மையான அன்பு செயலாக உருவெடுக்க வேண்டும். இதையே கவிதையில் சொல்ல வேண்டுமென்றால், அன்பென்னும் ஆரமுதை அன்றாடம் பங்கிட்டே என்றென்றும் வாழ்வதே இவ்வுலகில், இங்கே உயிருக்கும் போற்றும் உடலுக்கும் உள்ள உரிமை தொடர்பாம் உணர் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் லைக் த பிளெண்டட் சோல் அண்ட் பாடி, லவ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இஃப் பிளெண்டட் ஆர் தி மோஸ்ட் சூட்டபுள் ஃபார் லைஃப் என்று சொல்லலாம். இதற்கு அன்னை தெரசா அவர்கள் சரியான எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். அல்பேனியா நாட்டில் ஆகஸ்ட் மாதம் 26, 1910 பிறந்தவர் அன்னை தெரசா. 1997 செப்டம்பர் மாதம் 5வது நாள் காலமானார். இந்திய குடியுரிமை பெற்றவர். 1950 கொல்கத்தாவில் பிறர் அன்பின் பணியாளர் என்ற துறவர அமைப்பை நிறுவினார். 45 ஆண்டுகளுக்கு மேலாக ஏழைகள், நோயாளிகள், ஆதரவற்றோர், தொழுநோயாளிகள், இறக்கும் நிலையில் உள்ளவர்கள் ஆகிய சமுதாயத்தில் கடைநிலையில் உள்ளவர்களுக்கு மாசற்ற அன்புடன் தொண்டாற்றியவர். இவருடைய அமைப்பு உலகளாவிய அமைப்பாக செயல்பட்டது. 1970
இவரது தொண்டு புகழ் உலகெங்கும் பேசப்பட்டது. 1979 ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசையும், 1980 ஆண்டில் பாரத ரத்னா விருதையும் பெற்றார். இவரது அமைப்பில் எய்ட்ஸ், தொழுநோய் மற்றும் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்வாழ்வு மையங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், பள்ளிகள் ஆகியவை அடங்கும். இவர் மீதும் சந்தேக கழுகுகள் வட்டமிட்டன. இவர் மத சார்பாக இருக்கின்றார், மதத்தை பரப்புகின்றார் என்று தேவையற்ற வதந்திகள் கிளப்பிவிட்டனர். அப்பொழுது ஒரு பெருந்தகையாளர் அவர்களை நேரடியாக அழைத்து சென்று காண்பித்தார். அவருடைய தொண்டு முறலை கண்டு வியந்தனர், பிறகு ஏற்றுக்கொண்டனர். மற்றவர்கள் தொட முடியாத தொழு நோயாளிகளை தன் கையால் தொட்டு சிகிச்சை தருவதை நேரடியாக பார்த்தனர். ஆதரவற்றோருக்கு குளிர் தரும் நிழலானார். அன்பை பொழிந்து அனைவரின் இதயங்களிலும் வீற்றிருந்த அன்னையின் இதயம் துடிப்பை நிறுத்தி கொண்டது. உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருத்தல் பெருமை என்று பொருள் தரும் குரலுக்கு உரித்தானவர் அன்னை தரசாதான் என்றால் அது மிகையாகாது. இதோ அந்த குரல். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்பதாகும். இந்த குரலுடன், இந்த செய்தியுடன் இன்று நிறைவு செய்து நாளை வேறொரு குரலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. மதுரை பாபாராய்.